நாளானது இப்படி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சியரங்க ஏற்கனி. ஒவ்வொரு நாளும் பல வித்தியாசமான துறைகளில் சாதிச்சுட்டு இருக்கிற சாதனையாளர்களை சந்திச்சு அவங்க கடந்து வந்த வாழ்க்கையை பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறது தமிழ்நாட்டோட முதல் ஸ்டாண்டப் காமெடியன் மதுரை முத்தானனை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். நீங்கள் ஒரு ஆளை சிரிக்க வைக்கணும்னா நினைக்கலாம், சோக்கலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கஷ்டங்களையும் உங்கள் பிரச்சனையும் சொன்னப்போ அவன் சந்தோஷமாக போயிடும். நேரத்தில் வண்டியில் வரல விழுந்து பேண்ட்டு கிழிஞ்சு காலைல ரத்தம் அப்படியே ஐயோ என்னமா அப்படின்னா மனசுக்குள்ளே நீ விழுந்தான் ஆகணும். அன்னைக்கு நான் கேட்டேன் டூவில் தள்ளி முத்து செருப்பில் அவன் போகிறாரு, அதான் பேசும்போது வரும்ல அதை ஒன்று போட்டுக்கிறாரு. மூலம் ஈவிடிசிங் ஆரம்பிக்கிறதே நம்ம பெருசுக்கலாம். ஏ பொண்ணு எழுறா அவன் தர மாட்டேன்னு சொன்னால் இழுத்துட்டு ஓடிடுன்னு சொல்கிறா கூட அங்கே தான் ஈவிடிசி ஆரம்பிச்சான். நாலு சப்ஜெக்ட் பாஸ் ஸ்டாடி சூப்பர் ஐயா ஏப்ரல் ஃபுல் ஏமாந்தையா. ஆமாம் சொன்னால் அப்புறம் இந்த சிரிப்பு காட்டுறீங்க வந்திருக்காங்க எங்களுக்கு அவ்வளோ மரியாதை. அதிகம் அழுதவன் தான் அதிகம் சிரிக்க வைக்க முடியும். வணக்கம்ண்ணே. வணக்கம். எங்கள் நிகழ்ச்சிக்கு எங்கள் செட்டுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அது மட்டும் போதாது, நீங்கள் எங்கள் செட்டுக்கு வந்திருக்கிறீங்கன்னா எங்கள் செட்டே சும்மா அதிரணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு பதிவு பண்ணிடுங்க. அதிரணும்னா எப்படி இந்த ஒன்று உங்களுக்கான அடையாளம் என்ன? ஆமாம் நல்லவளுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த வரைக்கும் நானே அறிமுகப்படுத்த நல்லது. ஏன்னா முந்தைய நாள் மேடையில் ஆரம்பித்த மாதிரி இருந்துடக்கூடாது. அவர் என்னை அறிமுகப்படுத்தினார், நீங்கள் அறிமுகப்படுத்தாதனால எனக்கு நல்லா நன்மைன்றக்கா சொல்கிறேன். மதுரமுத்து நல்லா இதுக்கு முன்னாடி இதே மேடைக்கு வாரியார் வந்தார், செத்து போயிட்டார். அதுக்கடுத்து அறிஞர் அண்ணா வந்தா நினைக்கிறேன், அவரும் செத்து போயிட்டார். இப்போ முத்து வந்திருக்காரு அப்படின்னா போதும் என் அறிமுகம். ஏன்னா வந்தோடனே சாகடிக்கிற கூப்பிட்டீங்க, அது மாதிரி நீங்களே நானே அறிமுகப்படுத்தி எவ்வளோ நல்லது அப்படி நடக்கும் சில மேடைகளில். ரொம்ப எனக்கு சந்தோஷம், ரொம்ப நாள் கழித்து கலைஞர் டிவி மூலமும் அதனுடைய நேயர்களை சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. சொல்லுங்கள். எங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துறைகள்லையுமே வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். ஸோ எங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் போக்குறது ஏன்ட்டுமே நிறைய ட்ரெஸ் இருக்குது. இன்னைக்கு இதை தான் போட்டுன்ட்டேன். என்கிட்டயும் ஒரு ட்ரெஸ் இருக்கு, நல்லா இருக்குதானே? அழுத்தம், ஆமாம் உண்மை. ஸோ மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி காமெடிஸ் பார்த்து நாங்கள் கொஞ்சம் கூல் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த காமெடியை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி வேலை அமைஞ்சிடாது. 100,00,000 சம்பளம் வாங்கணும் அதிருப்தியாக தான் போவேன். என்னையே அதே காரு, அதே ஆஃபீஸு, அதே பொண்டாட்டி, அதே பிள்ளை, சளிப்பாகவே இருக்கும். ஆனால் மனசுக்கு பிடிச்சமே நம்ம எவ்வளோ களைப்பாக போனாலும் நான் இப்போ ஒரு 18 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கனடாவில் போய் இறங்கினேன். இப்போ போன வாரம் நடந்தது அது அவ்வளோ. இங்கே வந்து விடியுது, அங்கே நைட் ஆகுது. நம்மளுக்கு இந்த தூக்கம் பகல்னா அங்கே தூக்கம், என்ன அங்கே பகல்லே தூங்குறீங்க? ஏன் என் ஊர் நைட் 1 மணியா அப்படின்னு. ஆனாலும் இந்த களைப்போடு போய் உட்காந்து பேச ஆரம்பித்தோன்னே அத்தனை பேரும் சந்தோஷமாக கைது சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த களைப்பு போயிடுது. எங்களுக்கு கிடச்சிருக்க ஒரு முக்கியமான சந்தோஷம், வீட்டில் குழப்பங்கள், வெளியே பண உளைச்சல், மன உளைச்சல் எதோட மேடைக்கு போனாலும் அவங்க சிரிச்சோன்னு அந்த களைப்பு நீங்கிடும். அதில் பிடிச்ச மாதிரி வேலை அமைகிறது ரொம்ப அரிது. அது நம்மளுக்கு அமைஞ்சது மக்களை சந்தோஷப்படுத்தி சம்பாதிக்கிறது. ஏன்னா இன்றைக்கி என்னென்னமோ பண்ணி இது பண்ணும்போது மகிழ்ச்சிப்படுத்தி சம்பாதிக்கிற ஒரு மனநிறைவான வேலை. அதே மாதிரி உங்களோட ஊரோட பேரே வந்து அடையாளமாக உங்களுக்கு முத்துனா, மதுரை முத்துனா தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ உங்களோட அடையாளத்தை பற்றி ஒரு வார்த்தை. எப்படி நீங்கள் வந்தீங்க சென்னைக்கு? எப்படி வந்தீங்க இந்த துறைக்கு? எப்படி சென்னைக்கு கேபிஎன்ல தான் போட்டிருந்தேன், அதுக்கு லாஸ்ட் நேரத்தில் கேன்சல் ஆகி அப்புறம் ஜங்ஷன் வழியாக. இப்போ பொதுவாக எப்படி வந்துருந்தீங்களா? நான் ஒரு 37 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா ஆபத்துலேருந்து தான் வந்தேன். நீங்களாவது பரவாயில்ல சிரிக்கிறீங்களே. ஏன்னா சில ஆமாம் அப்படி இருக்கு, ரொம்ப கடும். ஆமாம் கடுமையான போட்டி தான், அது ரொம்ப கடுமையான போட்டி தான். அப்போல்லாம் நிறையா ஒரு சின்ன ஆடிஷன் வச்சா 2,500 பேர் வருவாங்க. நான் இதுக்கு வந்து நண்பர்கள்லாம் சுற்றி இந்த லஞ்ச் பீரியடில் சாப்பிடும்போது என்னை சுற்றி ஒரு 10 பேர் எது கூறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏதோ நம்ம கிண்டல் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்மளுக்கு தெரியல. அவங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வருது, நீ அதை போய் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் தான். ஆமாம் அது ஒன்றும் நம்ம திட்டமிட்ட பிளான் பண்ணியெல்லாம் வரல. போவோம், ஜாலியாக ஒரு எபிசோடு பேசுவோம், இல்லைன்னா டிவியில் வரும். அந்த அப்போ ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, நான் சொல்கிறேன் 2005 அது வந்தோம். அதில் செலக்ட், குவார்ட்டர் ஃபைனல், செமி ஃபைனல், ஃபைனல் வரைக்கும் டைட்டில் வின்னர் வரைக்கும் வர்றப்ப ஆச்சரியம். டிவினா எங்களுக்கு டிவி, நான் என் ஷோ டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் என் வீட்டில் டிவி கிடையாது. திருமங்கலத்தில் வந்து மெடிக்கல் ஷாப் க்ளோஸ் பண்ணுறப்ப அப்போ அந்த ஷோ போடுறாங்க. இருந்தேன், நான் வருவேன், நீ வருவியா டிவிலையா அப்படின்னு சட்டை பாதி இறக்கின வாழ்க்கையே வச்சுருந்தார். அதுக்குள்ளே எட்டி எங்கள் முதல் எபிசோட பார்த்துட்டு இருந்தோம். குடும்பம் எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்தீங்க? இல்லை நான் மட்டும் தான். நாம அப்பாவுக்குலாம் இது பிடிக்காது, அவருக்கு மேடையேறி பேசுகிறதெல்லாம் அவருக்கு. அவர் என்னை ஒரு வாத்தியாராக்கி பார்க்கணும்னு ஆசை, என்னை எப்படி கொண்டு வந்துச்சு ஆனாலும் ஒரு மகிழ்ச்சி. ஸோ எது தோணுச்சு உங்களுக்கு நம்ம இப்படி போனா அப்படின்னு? கன்ஃபார்மாக அதான் இது நிறையா பேர் இதில் ஜெயிக்கணும், டைட்டில் வின்னர் ஆகணும்னு நினச்சவங்க வர முடியல.
நம்ம அதை விரட்டி போல அது நம்மளை விரட்டி வந்த மாதிரி. நாங்கள் கிராமத்தில் இருக்கும்போது தென்னமரத்துலேருந்து கயிறோடு உட்காந்துருப்போம், ஏன்னா விமானம் போகிறப்ப அதை மேலே போட்டு பிடிச்சி போகிறோமா. அப்படிலாம் ஆசைப்பட்டிருந்தது நெசத்திலே விமானம் போரடிக்கிற அளவுக்கு. ஒரு 97 நாடுகள் போய் விமானம், ஐயோ விமானம்னாலே ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு பயம் வர்ற அளவுக்கு அவ்வளோ கண்ட்ரி போயிருக்கோம்னா. ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து அது நீங்கள் சொன்ன எதுக்கு வரேன்னா அந்த மதுரைக்காக வரேன். வடிவேல் சார் என்கிட்ட பேசும்போது சொல்லுவார், நான் உடல் அசைச்சு கைதட்டி வாய் அப்படி போணிச்சு இவ்வளோ பேசி நம்ம ஸ்லாங்கில் சிரிக்க வைக்கணும்னா, நீ நம்ம மதுரை பாசை வச்சுக்கிட்டே அசையாமலே சிரிக்க வைக்கிறடா, ரொம்ப சந்தோஷம், எனக்கு மாதிரி உனக்கு அந்த மொழி அழகு அப்படின்றார். அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு மாவட்டங்களில் நகைச்சியோடு இருக்கக்கூடிய மொழி வந்து மதுரை மொழி, அதனால் அதை சேர்த்துக்க. நீங்கள் கிட்டத்தட்ட 90 நாடுகளுக்கு மேலே பயணம் பண்ணியிருக்கிறீங்க, ஸோ அங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இங்கே ரசிக்கிறவோட அங்கே ஏன் அதிகமாக ரசிக்கிறாங்கன்னா, அங்கே பொழுதுபோக்கு அம்சம் கிடையாது, டிவியோ இல்லை வேறு நம்ம மீடியாக்கள் பார்க்குற மாதிரி இருக்காது, தொடர்கள்லாம் பார்க்க முடியாது. அப்போ வந்து நம்ம ஒரு ஆள் போனோம்னா அவங்களுக்கு ஒரு தீபாவளி மாதிரி, முழுமையாக 1.5 நேரம் பேசணும்னு கேட்பாங்க. அபுதாபின்ற ஒரு ஊர்லலாம் 1.5 நேரம் தொடர்ச்சியாக பேசியிருக்கேன். அதுக்கு என்ன காரணமோ அவ்வளோ வெறி கொண்டு இருந்திருக்கான். 5 வருஷம் 6 வருஷம் விசாவில் போனார்கள் தமிழே கேட்டு பழக்கப்படாது. நம்ம தாத்தா பாட்டை மொழியை கேட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசை. அது இப்போ போனதெல்லாம் இலங்கை தமிழர்கள், அந்த அவங்க தான் அன்னமும் தமிழை சரியாக செலவழிக்கிறது. வாங்க நித்திரை கொள்ளுங்களே அப்படின்வாங்க, நான் படபடன்னு வேர்த்துட்டேன், நித்திரை அது என்ன? ஆனால் தமிழ் பேராசிரியருக்கே தெரியாது. தூக்கம் நம்ம தூங்க ஒரு உறக்கத்தை போட்டு போ அப்படின்லாம் இல்லாமல் அந்த மாதிரி வார்த்தை நல்ல வடிவாக பேசுகிறீங்க அப்படின்னு இன்னமும் அவர் பெரிய பெரிய பொறுப்பில் பதவியில் இருந்தால் கூட தமிழை பேச அசிங்கப்படாமல் பேசுகிறாங்க. அதனால் அவங்க என்ற சொன்ன வாசம், எனக்கு நாங்கள்லாம் குடும்பத்தை பிரிஞ்சு ஓடியாந்தவங்க, எங்களுக்கு தமிழ் பேசுகிற எல்லாமே எங்கள் சொந்தக்காரன் அப்படின்னு. அது மாதிரி இதை நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கோம். எவ்வளோ மெனக்கல் இருந்துச்சு, இங்கே இருக்கிற மக்களுக்கு ஏற்ற மாதிரி காமெடி சொல்லணும், அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏற்ற மாதிரி காமெடி சொல்லணும், ஸோ எவ்வளோ மெனக்கல் இருந்துச்சு? ஒரு படைப்பாளனுடைய படைப்பு வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும் சிரிக்க வைக்கிற மட்டும் பெரிய படைப்பு கிடையாது. கிராமத்தில் கோமணம் கட்டி உட்காந்துருக்காலும் சிரிக்கணும். நம்ம அந்த மாதிரி தான், நீங்கள் கிராமத்துக்கு கடுமையான, எங்கள் ஊரில் பட்டிமண்டமே நடந்தது இல்லைங்க, எங்கள் ஊரில் மேடையே போட்டதில்லைன்னு சொல்கிற ஊர்லெலாம் அவங்க கூட பேசி சிரிக்க வச்சுருக்கோம். அதுதான், ஏன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது, அங்கே சொல்கிறது இங்கே சொல்ல முடியாது. அந்த மாதிரி பேசின ஏதாவது ஒரு ஜோக்? அது நிறையாவே அந்த ஊர்லேயே முதல் முறை பேசின, முத முத போனப்பயே எல்லாம் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர் பஞ்சாயத்தில் எங்கள் ஊர் மக்கள்லாம் சிரிச்சு மாலைச்சிப்பா, தேனி பக்கத்தில் தான் இன்றைக்கி நல்லா முதல் மேடை பேசி பிரித்து பிரித்து மேஞ்சிரும்னு சொல்லி நானும் மாங்கு 1.5 ஒரே விழுந்து சிரித்து மண்ணை கவி புளிதில் உருண்டு திடீர்னு ஒரு கிளை வந்துட்டு போய் 4 விழையில் அடிச்சிச்சு, வாய் முடுங்கடி இலவட்டு போய் பேசினே வைக்கணும், சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, அது நம்மளை பற்றி என்ன நினைப்பேன் அப்படின்னு இவ்வளோ ஒரு விளக்கமாரு, நீ பேசுப்பா எவ்வளோ சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. தாய் வந்தது அதுக்கு தான், இப்படி தெரியாதமாக உண்டு. அங்கேயும் சிலர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசணும்னு சுருக்கி தான் பேசுவேன், இல்லாட்டி அவசகுணமாக பேசுவேன், ரொம்ப செலவு பண்ணி மகளு கல்யாணத்தை பண்ணலாம்னு இருக்கேன் பண்ணி அப்படின்வேன். இந்த தடவை திருவிழா நல்லா 50வது வருஷம் நல்லா கிராண்டாக பண்ணலாம்னு இருக்கேன் பண்ணி ஒரே ஒரு வரியில் நம்ம அடுத்து பேச முடிய அளவுக்கு பண்ணிடுவோம். அது மாதிரி ஆள்கிட்ட நகைச்சி வளர்க்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவேன், சலிப்பாகவே இருப்பான். இது வயா முத்து வர்றாரு ஜோக் அடிப்பார் அடித்து நம்மளால் சிரிக்கலாமே, சிரி இப்படியே தான் தலையெழுத்து கட்டு அப்படி ஆளுக்கு தான். இந்த ஐசுவாலில் நிறையா பேர் சீரியஸாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவன் நெச லைஃப்லையும் சீரியஸாகவே இருப்பான். இப்படி என்ன ஜோக் அடித்தாலும் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கி சிரிக்க நேரம் ஒதுக்காவே டாக்டருக்கு நிறைய ஒதுக்கிடுவேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போலாம் வந்து இப்போ யூடியூப்பில் தட்டினாலே போதும், ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு போட்டாலே வரிசையாக வந்துருக்கு. நீங்கள் வந்தப்போ வந்து நீங்கள் தான் முதல் தமிழ்நாட்டுடைய முதல் ஸ்டாண்டப் காமெடியை. ஸோ இந்த மாதிரி காமெடியெல்லாம் எங்கே இருந்து எடுப்பீங்க, எங்கே யோசிப்பீங்க, எப்படிலாம் அதை டெவலப் பண்ணீங்க? இல்லை தனித்தனியாக கிடக்கும், படித்தது கேட்டு நம்ம அப்படி ஒன்றும் பெரிய கற்பனையில் நகைச்சுவையில் வந்தால் கிடையாது. அது நம்ம மொழியில் சொல்லும்போது ரசிக்கிறாங்க. நிறையா அங்கே படித்தது கேட்டது எல்லாம் தொகுத்து அதை நம்ம மாடலேஷனில் மாற்றி அது கண்ணும் காது மூக்கு ஒட்ட வச்சு அது பெயிண்ட் அடித்து அளவுபடுத்துகிற மாதிரி தான் கொடுத்தா மட்டும் டேஸ்ட்டாக கொடுக்கணும் ஆடியன்ஸுக்கு. அந்த டேஸ்ட்டாக கொடுக்குறது நம்ம ரொம்ப சிரமம் எடுக்கணும். தனித்தனியாக கிடக்கிற ஜோக்காக ஒன்றா உதாரணத்துக்கு இப்போ ஒன்று, இது ஒன்று இந்த 4G 2G வந்த பின்னாடி ஏன்னா கல்யாணம் ஆகி 4 மாதத்தில் குழந்த வந்திருக்கு, அவர் 4G சிம்முங்க, ஏதோ 16 மாதம் ஆச்சு இன்னும் குழந்த பிறக்கல, 2G அவ்வளோதான் சுலபம் இருக்கும். ஏ 4 வருஷாச்சு குழந்தை இல்லை, சுவிச் ஆஃப் பண்ணிட்டாருங்க. அது இது ஒரு ஜோக்கு தான், இப்படி சொன்னால் தான் ஒரு வேலையே சொன்னாது, ரொம்ப லென்த்தாக சொன்னாலும் அன்றைக்கி கேட்க கிடையாது. இதுதான் நான் அன்றைக்கி ஏதோ மக்கள் விரும்புகிறக்கு ரீசன் என்னென்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு 1.5 பேச முடியும், ஒரு 20 சொல்ல முடியும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் 7 எவ்வளோ நேரம் சிரிக்க வைக்க போகிறோம் அப்படின்றதான் வேகம் காமிச்சேன். அதனால் அன்றைக்கி வரிச்ச கண்டினியூ உதாரணத்துக்கு நான் 1 வாரமாக கண்ணு மங்களவே தெரியுதுப்பா, டாக்டரை பார்க்க முடியாது பார்த்தேன், அவரும் மங்கள தான் தர்றாரு, அவர் போய் குரூர்னு பார்க்குற இல்லையா, அவர் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணு அப்படின்னு போய் இந்த இடத்துல தட்டி, டாக்டர் கண்ணு மங்களா தெரியுது, நான் வக்கீல், டாக்டர் இருந்தால் அந்த ரூமுக்கு அங்கே போய் பாரு
இப்படியே தொடரும். அது தொடர்ந்து ஒரு ஸ்டோரியாக போய் முடியும். அது மாதிரி இன்னைக்கு சொல்கிறவங்க சொன்னாங்கன்னா ரசிக்கலாம். அது மாதிரி இல்லாமல் போ. ஒரு தடவை கே எஸ் ரவிக்குமார் ஸ்பெஷல் கெஸ்டா வர்றாரு முத்து, நல்லா பேசணும், பாக்கியராஜ் வர எல்லா எபிசோடும் இப்படித்தான் சொல்லுவாங்க. அப்படின்னும் போது எனக்கு பையன் எல்லாம் தூங்க, நான் தூங்க முடியாது. ஒரு நான் இந்த ஜோக்லாம் திடீர்னு பிளான் பண்ணது, டிவி பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஃபோன் வரும், எடுத்துக்க அது வச்சுட்டு, ஹலோ ஹலோ கேட்கல கேட்கல, இருங்க நடுக கேட்கல, அப்படியே இருங்க, மொட்டை மாடிக்கு போகிறேன், இங்கேயும் கேட்கல, எப்படி கேட்கும், ரிமோட்டு கூடியா இந்த இருக்கையா செல்ஃபோனு. இப்போ இந்த ஜோக்கை நான் மேடையில் இப்போ சொல்கிறதே கிடையாது, ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம எழுதுனே என்ன சொல்கிறேன், ஏன்னா என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஆனால் அவர் சொன்னதை இவர் சொல்கிறாரு அப்படின்னு இப்படி பரவிடுது, எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது, அதுபோக வாட்ஸ்அப்லையும் போயிடுது. அதனால் இதை விட்டுட்டு நான் வேறக்கு தப்பியானும் அவங்களுக்கு சுயம்பு ஒரு உருவாக்குற திறன் இருந்தால் இன்னும் வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் கலக்க போவது யார் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஷோவில் பண்ணும்போது கண்டினியூஸாக சொல்கிறீங்கல்ல, அந்த ஃப்ளோ எப்படி வருதுங்க? அதுதான், எதுவுமே இஷ்டப்பட்டு செஞ்சால் தான் அது ஈஸியாக இருக்கும். கஷ்டப்பட்டு ஆரம்ப கட்டத்தில் கஷ்டப்பட்டு இல்லை இது, ஆமாம் ஆமாம், ஏன்னா அப்போலாம் இந்த இப்படி வரும்னு நினைக்கப்பில்லை. இல்லை முதல் எபிசோடு ஒரே எபிசோடு டெலிகாஸ்ட் ஆனால் நான் மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறேன், என் ஃபுல் நேம் வந்து முத்திரில பாண்டி. ஒரு அம்மா வந்து புல் நேமையும் சொல்லியுமே எனக்கு கை கொடுத்தப்போ, இதுக்கு இவ்வளோ மரியாதை இருக்கா, டிவியில் வரதுக்கு இவ்வளோ இருக்கா, ஒரு ஏடிஎம்குள்ளே போகிறேன் தாண்டி போகிற ஒரு அம்மா வெள்ளரிக்காய் விற்கிறாம்மா தாண்டி தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு நாலு எபிசோட தான் வந்திருக்கோம். அது என்ன வெள்ளரிக்காய் இல்லைப்பா, நான் சாப்பிடணும், அந்த சாக்கு கீழே இருந்து எடுத்து ஒரு 50 ரூபாய் கொடுத்துச்சு. அது எப்படி அன்பை வெளிக்காட்டுன்னு தெரியாமல் இதெல்லாம் பார்த்தோன்னே அப்போ நிறையா இது மாதிரி சொல்லுவோம், இதை விரும்புகிறாங்க, அப்போ விரும்புகிறத கொடுப்போம்ன்றக்காக நம்ம உழைப்பை அதிகப்படுத்திக்கிட்டோம். அதுக்கான தேடல் இருக்குது. அப்போ எப்படி எப்படிலாம் எவ்வளோ வேகமாக நிறையா சொல்லலாம், எவ்வளோ வேகமாக சிரிக்க வைக்கலாம், இன்னும் எப்படி அவங்களை அட்ராக்ஷன் பண்ணலாம்ன்றதுல கொஞ்சம் ஆர்வம் விஷயம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி டிவியில் வரும்போது அவங்களுக்கு மறைமுகமாகவோ இல்லை ஏதோ டேரக்டாகவோ உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கு. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உவரின்ற ஊரில், திருச்செந்தூர்லேருந்து உவரின்ற ஒரு கிராமத்துலேருந்து ஒரு ஆள் பேசினார், எனக்கு நிறையா இதே ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக் மாதிரி அடிக்கடி வரணும், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, காரணம் யூடியூப்பில் இருக்கவங்க வீடியோ போகிறோம் தினம் 2வது பார்ப்பேன் அது சொல்கிறப்போ ஒரு சந்தோஷம். சிதம்பரத்துலேருந்து ஒரு அம்மாவை அவர் தள்ளுவண்ணில் கொண்டு வந்தார், எங்கள் அம்மாங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு. இது மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் பார்க்குறப்ப ஒரு மன நிறைவான விஷயம். அப்போ தான் இன்னும் நம்ம நிறையா சொல்லணுன்றது ஆர்வத்தை தூண்டினது அவங்களுடைய பாராட்டு. அண்ணா இந்த கலக்க போவது யார் அந்த மாதிரி ஸ்டேஜ் சாரி டிவி ஷோலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் மக்கள் பிடிச்சிருக்கோ பிடிக்கலோ டிவி சேனல் மாதிரி போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஸ்டேஜில் டிவியில் பேசுகிறது நல்லது, ஏன் தெரியுமா, அதான் சேஃபாக இருந்துக்கல, நீங்கள் கள்ள கொண்டு எரிஞ்சாலும் மேலே உள்ள அவன் டிவி தான் உடையும். ஆனால் நீங்கள் ஸ்டேஜில் இருப்போ அப்படியே வந்துடும். ஸோ யாராவது உங்களை திட்டி அடித்து இல்லை கமெண்ட் பண்ணி அதெல்லாம் நிறையா வரும், நம்ம அதை கேட்காம வந்துடணும். என்ன ஏதாவது ஏன்னா அவங்க அவங்க ஊரில் போய் நம்ம பேச முடியுமா? கும்பகோணத்தில் கோயில் மேடை, அங்கே செருப்பு போடக்கூடாதுன்னு செருப்பை கழுத்து வச்சுட்டு மேடைக்கு போகிறேன், கீழே இருக்க 2 பேர் பேச்சு, என்ன முத்து செருப்பே இல்லாமல் போகிறாரு, அதான் பேசும்போது வரும்ல, அதை ஒன்று போட்டுக்கூடாது, இது கேட்டுருச்சு, ஏ என்ன அப்படி சொல்லணும்னு போக முடியுமா நம்பர் சார். அதனால் நீங்கள் புண்பட்டம் தான் பண்பட்டம் ஆகும் மாதிரி பல்வேறு அவமானங்கள் வாங்கினா தான் சன்மானம் வாங்க முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்டேஜில் நின்றுட்டு ஜோக் சொல்லும்போது யாருமே சிரிக்கலைன்னா உங்களுக்கு இவ்வளோ வெறுப்பாக இருக்கும். அது வந்து அவங்க மேலே குத்தம் கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு காமெடிக்கு இங்கு நகைச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விருது கொடுக்குறாங்க, ஒரு பட்டம் கொடுக்குறாங்க, இத்தனையும் வாங்கிக்கிட்டு நான் ஒரு தடவை சொல்லிவிட்டேன் அப்படி, என்னங்க யாரும் சிரிக்கலை, நீங்கள் காமெடிக்கு இங்கெல்லாம் பட்டம் வாங்கினீங்க, நகைச்சு சக்கர இது வெளிநாட்டிலாம் குருசிலாம் ஒரு பட்டம், இன்ன வரைக்கும் அதுக்கு எனக்கு விளக்கம் தெரில, நியூசிலாந்தில் ஒரு விருது கொடுத்தாங்க, இத்தனை விருது வாங்கிருக்கீங்கள, காமெடி நகைச்சுவை பண்ணேன்னா சிரிக்க வைங்க, அதுலேருந்து நான் முடிவேனேன் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா அந்த இது அதுக்கு சொந்தக்காரன் ஆகிட்டேன் நீ ஒரு பேர் வாங்கிட்டேன்னா அது ஒன்றுடைய, அப்போ நீ எதை தவிர அங்கே சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியல. அதான், ஏன்னா அங்கே போகிறப்பே நிறையா விஷயம் நடக்கும், இப்போ மைக்கு உடனே கொடுப்பாங்க, சிலத்தில் கொடுக்க மாட்டாங்க, அவரே 3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பார், ஃபுன் ஃபுன் காரி துப்பி ஹலோ ஹலோ, அப்புறம் ஆடியன்ஸ்லாம் கூப்பிட்டு வர்றது ரொம்ப கடுமையான வேட்டியெல்லாம் ஒரு பக்கம், அந்த மாதிரி ஊரில் மேடே பார்க்காத இடத்துல எப்படி பேசுவாங்க, இப்போ தம்பி வந்திருக்காப்புல, அதனால் இந்த லேடிஸ் எல்லாம் வந்துருங்க, லேடிஸ் சைடு லேடிஸ் உட்காருங்க, பொம்பளையால் பக்கம் பொம்பளையால் உட்காருங்க, பெண்கள் அங்கிட்டு போய் உட்காருங்க, ஏ முகர நீ கீழே வந்து உட்காரு, மூணுமே ஒன்று தான் அப்படி, இதெல்லாம் கேட்குறப்ப உங்களுக்கு அப்படியே ஆமாம் குபின்னு சிரிச்சிடக்கூடாது, 3 மணி நேரம் பேசிட்டு அப்புறம் இதான் என்னுடைய 300 அப்படின்பாரு, 3 மணி நேரம் 300ன்னா முடிவரைக்கும் நம்ம நிலைமை வச்சு பாருங்கள், 4-5 சோடா அடித்து நாளே மயக்கப்பட்டு மல்லாக்கப்படுத்து மறுபடியும் உட்கார வச்சு 1 மணி நேரம், இப்போ நான் விரிவாக பேசுகிறேன், ஏன் இதே விரிவுதாயா அப்புறம் ஆரம்பிப்பார், அப்புறம் என் கூட்டத்தில் என்ன மறந்துடும், எங்கள் 5 பேரும் பட்டிமன்ற கோஷி மறந்துட்டார், ஆமாம் சொன்னாப்பில் இந்த சிரிப்பு காட்டுறீங்க வந்திருக்காங்க எங்களுக்கு அவ்வளோ மரியாதை,
என்னங்க இப்படி சொல்லுவேன்னு சொல்ல முடியாது. அவர் இப்போ மரியாதை அவ்வளோதான், முன்னுக்காரு இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்குது. இவங்க என்ன அப்புறம் பன்னிமேக்க வந்திருக்காங்க எங்களை, அது வேறு அதெல்லாம். ஆமாம் சார், மேய்க்க தான் வந்திருக்கோம். ஏன் எதுக்கு வந்திருக்கேன் வெளியூர்லேருந்து? நம்மளை சிரி, நீங்களே இது பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தால் அப்படி சிரிக்கத்தானே வந்திருக்கோம். சிரிக்க விட மாட்டான். இப்போ நகைச்சுவாக பேசுவார், எவனா சிரிச்சிங்க தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்படின்னா எவனா சிரிப்பானா? இது கடையில் நம்ம சிரிக்க. அப்புறமேல என் யாரையும் பொறுத்த, தம்பி நல்லா பேசுவார், தம்பி குதிரைமுத்து அண்ணேனா மதுரமுத்து, அப்படி தொடக்கத்துலேருந்து அப்படி இருக்கும். அதுலேயும் நாங்கள் போன பின்னாடி தான் வாங்க சார் உங்களை பார்த்து தான் குழி தோண்டலாம்ன்ட்டு இருந்தோம் மேடை போடுறதுக்கே. அப்புறமேல அவர் மேடை போட்டு ஆளை கூப்பிட்டு ஒரு மூணே முக்காலுக்கு நகைச்சுவை சொல்ல விட்டால் எப்படி இருப்பாங்க? இப்படி உட்காந்துருப்பேன் போகிறான், சில கண்ணை முழிச்சுக்கிட்டே தூங்குவேன் அப்படின்னு அவன்கிட்ட ஜோக் சொல்லி. சாதாரண இல்லை, ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி. சில குரட்டையில் அவனுக்கே தூக்குற யாரு அப்படின்றான், யோ நீதாயா அப்படின்னு. அப்போ நீங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து காமெடி பண்ண போகலாம், எல்லாரும் காமெடி பண்ணுறது நீங்கள் ரசிக்க போகிறீங்க. எங்களுக்கு அதான் எல்லா இடமும் அது நான் கரெக்டாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சுவாரஸ்யம்லாம் போயிடும். இப்படியெல்லாம் நிறைய நடக்கணும். ஸோ நீங்கள் உங்களோட பட அனுபவம் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதான் சிலர் ஒரே படத்தில் பயங்கர இடத்துக்கு போகிறாள் இருக்காங்க, 40 படம் அடித்து வெளியே தெரியாதாலாம் இருக்காங்க. அது ஒரு விஷயம். நிறையா பேருக்கு என்னென்னா மேடையில் இருக்காளுக்கு சினிமா கொடுக்க மாதிரி நல்ல நல்ல படங்களை அப்போ ஒரு இழந்துட்டோம். நல்ல மெயினான படம் இப்போ நண்பன் படத்தில் சத்யன் கேரக்டர் இருக்கட்டும், சுப்பிரமணிய படத்தில் நிறையா, அப்போ சுப்பிரமணிய சிவா சார் அவருடைய படங்கள்லாம் மேக்கப் டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இன்னொன்று என்னாச்சுன்னா, அவர் இந்த நான் நிறைய டைரக்டர் நீ பார்க்குறப்போ உங்களை கேட்டோம்ங்க, ஆனால் நீங்கள் இங்கேயே இருக்கும் பூரா வெளிநாடு இதிலே போயிட்டு இருப்பீங்களாம்ல, அது உங்களுக்கு காஸ்ட்லியாமல இப்படிலாம் பரப்பி வச்சு நம்மளை பாருங்கள். இதெல்லாம் உள்ளே நடக்கிற வேலைகள். எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான நண்பரே என் நம்பர் கொடுக்கல ஒரு டைரக்டருக்கு. 3 மாதமாக கேட்டேன் சார் அவர்கிட்ட நம்பர் கொடுக்கல, எங்கள் இதில் ஜட்ஜாக இருந்தவர். அப்போ தான் நினச்சேன் மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. இன்னொன்று திறமைசாலிக்கு வேலையெல்லாம் போச்சு சினிமா, அவங்கவுங்க தொடர்புக்குள்ளே நட்புக்குள்ளால அப்படின்னு ஒரு 5-6 படங்கள். இப்போ 2 படம் இந்த கர்ஜனின் ஒரு படம், இந்த திரிஷா கூட வரும் அந்த படத்தில் இருக்கும், தண்ணி வண்டின்னு சொல்லி தம்பிராமையா எல்லாம் இருக்குது. நான் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, நம்மளே இயக்கிடுவோம் அப்படின்ற முடிவு வந்தாச்சு. அப்போ தான் நம்மளுக்கு விஷயம் பிடிச்ச விஷயங்களை கொண்டு வர முடியும். எனக்கு என்னென்னா, இன்னொரு ஆள் சொல்லி அதை கேட்டு பேசுகிறதுக்கு எனக்கு நிறையா வராது. நானே எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அது விஷயங்களை மக்கள் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை. சரி ஓகேண்ணா. படம் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குண்ணா? ஆமாம், கலர் படம் ஒரு மாதிரி இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் படம் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். அது சின்ன திரைக்கும் பெரிய திரைக்கு என்ன வித்தியாசம்னா, சின்ன திரையில் சின்ன சின்னதாக இருப்பாங்க. ஓகே, சின்ன திரையில் நடிக்கிறவங்க அழுவாங்க, பெரிய இதில் படம் எடுக்கிறவர் அழுவார். சூப்பர் சூப்பர். படம் எடுக்கிறவர், ஆமாம், நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கண்டுபிடிச்சலாம் யார் டைரக்டர் யார். ஆமாம், தோளில் துண்டு போட்டிருந்தானே டைரக்டர், தலையை துண்டை போட்டு ஓரம் உக்காந்தானா ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா அன்னைக்கு ஹேரோவன்லேயே 15 பேர் சாப்பிட்டு போயில அவர் பதறிடுவார் எங்கடா அப்படின்னு. அது மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் நிறைய வெளியில் இடங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி சந்திக்கிறீங்கள, ஸோ அங்கே வந்து நீங்கள் பார்த்த ஒரு உங்களுக்கு மறக்க முடியாத ஃபேன் யாராவது? கல்லூரியில் நீங்கள் கேட்டது எப்படின்னா, அந்த காலேஜெலாம் திருப்பூரம் காலேஜில் படித்தேன், பிகாம் படித்தேன், எம்காம் வந்து பசுமலையில் படித்தேன், நாமலப்புக்கோட்டையில். அப்போ கிளாஸுக்குள்ள வந்தோடனே எங்கள் வாத்தியார் முதல் சொல்கிற விஷயம், பேசிட்டே இருக்கக்கூடாது, லாஸ்ட் பெஞ்சில் முத்து வெளியே போயிடு, பேசாத வெளியே போயிட போனார். ஆனால் அதே காலத்தில் 3 முறை கெஸ்ட்டாக கூப்பிட்டு 1 மணி நேரம் பேசணும், அதே அவரே. அதை நான் மேடையிலே சொன்னேன், பேசவே விடான்னு சொன்னவர் 1 மணி நேரம், என்ன வேமா அதுக்குன்னு குறைச்சிட்டிங்க, இன்னும் 1.5 மணி நேரம் பேசியிருக்கலாமே இது சொன்னேன். நான் ஆடியன்ஸ்லாம் கிளாப் பண்ணேன். ஸோ பொதுவாக எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும் சார், யார் ரொம்ப அதிகமாக சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிக கஷ்டம் இருக்கும். அது உண்மைதானா? ஆமாம், அது மதுரை முத்துக்கும் அந்த மாதிரி. ஆமாம், நான் ஃபேஸ்புக்கில் ஒரு வாசகம் போட்டேன், அதிகம் அழுதவன் தான் அதிகம் சிரிக்க வைக்க முடியும். அது ஆமாம், அது எந்த அளவுக்கு உண்மைன்றது ஒரு நாளில் என்னை ஆச்சரியப்படுத்துறாரு. என்ன சொன்னார்னா, தம்பி நீங்கள் ஒரு இடத்துல 5000 பேர் சிரிக்க வைக்கிறீங்க, அந்த 5000 பேருடைய துன்பத்தை நீங்கள் ஒரு ஆள் வாங்கிக்கிறீங்க. அவன் சிரிச்சோட அவன் துன்பம்லாம் போயிருக்கான். அவர் ஒரு 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 வித்தியாசமான பாணியிலையும் ஆன்மீக பாணியிலையும் கலந்து சொன்னார். எனக்கு அது நம்பிக்கையில் இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு. ஆனால் சில நேரம் கடுமையான கஷ்டங்கள் வரும்போது அவர் சொன்னது உண்மைன்றே தோணும். அந்த வகையெல்லாம் நடந்திருக்கு எனக்கு. இல்லை நிறையா பேர் இப்போ சார்லி சாப்பிடும் காலத்தில் தொடங்கி இப்போ வரைக்கும் பாருங்களேன், அவரெல்லாம் வந்து ஹிட்லரே பார்க்கணும்னு விரும்பின ஒரு ஆள் சார்லி சாப்பிடும். அவருக்கெல்லாம் அவ்வளோ விஷயம் அதான் சொன்னது, நான் மலையில் நனைந்து செல்வதான் பிடிக்கும், அப்போ தான் என் கண்ணீர் மலையோட மாதிரியாக தெரியாமல் போயிடும். அப்படின்னா எவ்வளோ பெரிய உலகத்தையும் சிரிக்க வச்சு, நம்ம உள்ளூருக்குள்ளே தானே அப்படி எல்லாருக்கும் உண்டு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே அதிகமான சிரமமா மன அழுத்தத்தோடு இருக்கிறது நான் தான் நினைக்கிறேன். அதனாலதான் என்னமோ நிறைய சிரிக்கிறாங்களா என்னமோ தெரியல. இந்த விஷயம் சொல்லும்போது சொல்றேன், இதுக்கு வந்து உறுதுணை. இப்ப டான்ஸ் கிளாஸுக்கு போகலாம், டான்ஸ் ஆடன் உருப்பிட்டேன், மியூசிக் வந்து மியூசிக் கிளாஸ் போகலாம், நகைச்சுவை கிளாஸ்ன்னு எங்கேயும் போக முடியாது. எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவும் பிடிக்காது, ஆனாலும் இது ஒரு இடத்துல நண்பர்கள் தான்
எனக்கு ஊக்குவிச்சது நண்பர். நீங்கள் ஒரு ஆளை சிரிக்க வைக்கணும்னா நினைக்கலாம், சோக்கலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கஷ்டங்களையும் உங்கள் பிரச்சனையும் சொன்னால் போதும் அவன் சந்தோஷமாக போயிடும். நேரத்தில் வண்டியில் வரல விழுந்து பேண்ட்டு கிழிஞ்சு காலைல ரத்தம் அப்படியே ஐயோ என்னமா அப்படின்னா மனசுக்குள்ளே நீ விழுந்தான் ஆகணும். அன்றைக்கு நான் கேட்டேன் டூவில் தள்ளையிட்டு எங்கள் ஊர்லேயே ஒரு கிராமத்தில் எதிர்த்தாப்புல கிளை ஒரு கிளை உட்காந்துருக்கோம், விட்டு விட்டு வெளியே வர மாட்டேன். அது இல்லைன்னா தான் வரும், ஒரு பதில் தான் சொல்லும். கைராசி மாதிரி அது கண்ட்ராசி, ஒத்த வார்த்தை சொல்லும் குடும்பமே குப்புற குழந்தைக்கும் முத்து வெள்ளைச்சட்டையாக மூணா கிழிஞ்சு முச்சந்தில் எடுப்பேன். ரொம்ப பேசியிருக்காது வெள்ளைச்சட்டை ஓட்டு உனக்கெல்லாம் அப்படிலாம் அதெல்லாம் உள்ளே உள்ளது. லட்சுமணா பொண்டாட்டி கூப்பி சினிமாவுக்கு போகிற போல 5 மணிக்கு ஐசோவில் பார்க்கலாம் இல்லையில இப்படியே கண் வைக்கிதுன்னு சொல்லி அதை கண் திஸ்திக்காக சூடம் பொருத்தி வச்சேன். அதை எப்படி எரிதுவார் அவன் வீட்டில் அப்படிச்சு கிளவி கண் திஸ்தான் சூடமே வச்சு அதவே கண் வச்சா வேலை இல்லாமல் வெளிநாட்டு கூட போயிட்டு வந்துடலாம். சொந்த ஊரில் இருக்க முடியாது. ஒவ்வொரு இவன் முகரைக்கெல்லாம் இவன் வேலை கொடுப்பேன், எவனா சர்டிஃபிகேட்டுக்கு வேலை கொடுப்பானா முகரைக்கு போய் வேலை கொடுப்பானா மூக்கு எப்படி இருக்குது அப்படியே அந்த அவமானத்துக்கு இடையில இது வாங்க ஜெயிச்சுட்டா சொல்லுவேன் பரவாயில்லப்பா அவன் நல்லா கருக்கடையான போய் அப்பயே நினைச்சு அறிவான்னு ஜெயிக்கலாம் இவன் மோகர அவ்வளோதான். ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சுன்னா பொதுவாக ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் உங்களோட வேலையில் காட்டினோம் பெருசாக தெரிஞ்சுக்காது, பட் நீங்கள் உங்களோட வேலையில் காட்டும் போது காட்ட முடியாது, ஏன்னா உங்களோட வேலையை சிரிக்க வைக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு சோகமாக இருந்துட்டு வீட்டில் இருக்க பிரச்சனையை டென்ஷனை காட்டிட்டா அதுதான் அதுதான் எனக்கு ஒரு இது என்னன்னு தெரியல. நடிகர் லாரன்ஸ் வரும்போது தான் கரெக்டாக சொன்னார், நீ அங்கேருந்து அந்த படியிலேருந்து இறங்கி வந்து கீழே வந்து அசத்து பேருக்கு வந்தப்போ நின்று பேசுகிற வரைக்கும் என்ன பேசுகிறோம் உங்களுக்கு தெரியாது, வந்து நிற்பீங்க சரஸ்வதி வந்துக்கிட்டே இருப்பா அப்படின்னார். அது மாதிரி இது வரைக்கும் எந்த இதுலையும் ஒன்மொரு டேக் ஆனதோ இல்லை கட் பண்ணி போனதில்லை, எத்தனையோ மேடைகள் எத்தனையோ எவ்வளவோ நேரம் பேசியிருக்கோம், அது ஒரு இறைவன் அருள் தான். இன்னொன்று எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வீட்டில் கீழே மேடைக்கு அந்த ஒரு அடி கேப்பில் கூட அவ்வளோ பிரச்சனையோட இருக்கும், மேடைக்கு வந்து உட்காந்துட்டா அத்தனை மறந்து ரசிக்க வச்சுருக்கோம். அது ஏதோ இறைவனர்களால் ஓடிக்கிட்டு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமானது ஃபேமிலி சப்போர்ட். ஆமாம், முன்னாடி இருந்த மனைவி நல்ல இதை ரொம்ப ரசிப்பாங்க, அவங்களும் சிரிப்பாங்க நல்லா, நிறையா என்கரேஜ் பண்ணுறது என்ன இப்படி செய்ய அப்படி செய்யு சொல்கிறது, முதல் ரசிக மாதிரி தான். அது ஒரு பக்கம் இருந்தது. அப்புறம் இப்போ வந்திருக்கவங்களும் ஓரளவு பார்த்து அவங்களே என்கரேஜ் பண்ணிக்கிறது அது மாதிரி அமைது. குழந்தைங்க இப்போ அப்பா என்ன வேலை பார்க்குறாங்களோ அதை குழந்தைக்கு கொஞ்சம் பின்பற்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதில் உங்களோட பிள்ளைங்க வந்து உங்களை இமிடேட் பண்ணுவாங்களா? இப்போ எனக்கு இப்படி நீங்கள் கேட்குறீங்க இவ்வளோ துருவி துருவி அதெல்லாம் அதான் அதான் முக்கியமான விஷயம். எங்கள் அப்பா கொஞ்சம் ஹியூமராக பேசுவார், கிராமத்தில் இந்த பேத்திமார்களை கிண்டல் பண்ணுறலாம் இருக்குல்ல மூலம் ஈவிடிசிங் ஆரம்பிக்கிறதே நம்ம பெருசுக்கு தான். ஏ பொண்ணு எழுறா அவன் தரமாட்டேன்னா இழுத்துட்டு ஓடிடுன்னு சொல்கிறா அப்படின்னு கிராமத்தில் அங்கே தான் ஈவிடிசிங் ஆரம்பிச்சு. நம்மளை கடை வாங்க வச்சது நம்ம கணக்கு வாத்தியார் தான், 8-9 போகுமா போகாது, பக்கத்தில் கடை வாங்க அன்னைக்கு வாங்கின கடை தான் இன்ன வரைக்கும் மாட்டிக்கல. இது மாதிரி கிண்டல் நல்லா ஆக்ஷனோட பண்ணி அந்த இடத்துல இருக்கவங்களை சிரிக்க வச்சிடா, அதோட ஜீனா என்னமோ எனக்கு வந்ததானத்தான் நினைக்கிறேன். அதோட என் பாப்பா இப்போ 2 பாப்பா ஒரு பையன் இருக்காரு, சின்ன சின்னது தான், அது 4.5 வயசு 5 வயசு, அது அவ்வளோ பேசி நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். எல்லாம் ஊரே ரசிக்கிறேன், நான் அதை ரசிச்சிருக்கேன். ஒரு நாள் கதை கதை ஃபுல்லாக திறந்து போடாதுப்பா ஃபுல்லாக ஏசி பூரா வெளியே போகுது அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு நான் இங்கிட்டு படுத்துட்டேன், கதவை திறந்து வச்சுட்டேன். அந்த பிள்ளை 5.5 வயசு, ஏசியில் உள்ளே வாங்க ஏசியில் உள்ளே வாங்க, மைல்டாக ரிலாக்ஸாக அப்படி ரொம்ப மெச்சூரிட்டியாக ஒரு 3 நிமிஷம் சிந்திச்சேன் இப்படி அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு. சில விஷயம் அப்புறம் என் கார்டனுக்குள்ளே ஒரு பாம்பு சட்டை கிடந்துருச்சு, டாடியன் சட்டை கிடக்கு அதை வாஷிங் மிஷினில் போட்டு அயன் பண்ணுவீங்க, 4 ஜப்ஜன் பாஸ் டாடி சூப்பர் ஐயா ஏப்ரல் ஃபுல் ஏமாந்தையா, அது மாதிரி நிறைய அதுவே நான் எடுத்து நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஜோக் சொல்கிறதுக்கு எனக்கு அங்கேருந்து நிறைய கிடைக்கும். ஸோ அவங்க தான் உங்களுக்கு ஒரு இதாக இருக்கிறாங்க, மூலதனமாக இருக்கிறாங்க. ஸோ நல்ல விஷயம் தான். இப்போ நீங்கள் ஸ்டேஜில் ஏறி ஒரு பெர்ஃபார்மராக இருந்துட்டு குறுகிய காலத்துலேயே வந்து இப்போ ஒரு அதே இடத்துல ஜட்ஜாக உட்காந்துருக்கீங்க, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது எப்படி உணர்றீங்க? ஆமாம், அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். நம்மளை கீழேருந்து என்னென்ன குறை சொன்னாங்களோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம சொல்லிக்கலாம், நம்மளை என்னென்ன சொல்லலை இது வரைக்கும். ஆனாலும் இன்றைக்கி நல்லா பசங்கள் இன்றைக்கி நிறையா நல்லா பண்ணுறாங்க, அது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. என்ன வேலை மிச்சம் இல்லாட்டி ஃபுல்லாக ஒரு மணி நேரம் எப்படி சொன்னால் ஒரு மணி நேரம் நம்மளே பேசணும். இப்போ நடுவராக உட்காந்து பேசுகிறதில்ல அவங்க பேசுகிறப்ப கவுண்ட்ரு கொடுக்குறத அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா ஒரு ஒரு வரைக்கும் ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம், போன வாரங்கள ஒரு மேடையில் ஒன்று சொல்லிட்டு அந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னா இங்கே பேசுனம்மா ஆண்களாக பெண்களும் பேசும்போது ஆம்பளை அன்றைக்கி அந்த காலத்தில் காலை அடக்குனாங்களே நீங்கள் அடக்குறீங்களா, இவர் காலையிலேருந்து அடக்கிட்டாமல் இருக்கார் அவ்வளோ வேலை அங்கேருந்து ஊர்லேருந்து வந்தேன் பூரா ஆடியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அம்மாவும் ஒரு 2 நிமிஷம் பேச முடியல பயங்கரமாக. இது மாதிரி எனக்கு டக்கு டக்குன்னு தோணும் நல்லா, அது எனக்கு தனியாக பேசுகிறோட இதை இப்போ ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஜோக்கெலாம் நிறைய கேட்டேன் சார், அவங்க பேசுறதுக்கு ஒன்று சொல்கிறீங்கல்ல அது மாதிரி நல்லாயிருக்கு சார். ஸோ டைமிங் தான் இல்லை சார், டைமிங் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் கூட அந்த டைமிங் மிஸ் ஆச்சுன்னா அது ஆ இருந்துட்டால் நீங்கள்
தயார் பண்ணி போன ஜோக்கை விட இயல்பாக வர்றது நம்மளுக்கும் சிரிப்பு வந்துடும் அவங்களுக்கும். ஏன்னா எதுவுமே எதிர்பார்க்காது. நாங்கள் தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துகிறோம். ஏமா நாங்கள் தண்ணியை சிக்கனோட பயன்படுத்துகிறோம். இது இந்த அதுக்கு பேர் மாத்திரைன்னு சொல்லுவோம். ஒரு அளவு ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸில் வச்சு காமெடி பண்ணுறது இன்றைக்கி ரசிக்கிறேன். ஒரு சாமியை குப்பனை கூப்பிட்டு அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, குப்பா நீ திருப்பெரும்பூர் ஓடி போய் திருவேங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குடந்திலும் வந்திருக்கிற திரு நாராயண ஐயங்கார் சுவாமி திருக்கோயில் ஆராதனைக்கு திருப்பூர் எடுத்து திரும்பும்போது திருவடி தவறி திருக்குளத்தில் விழுந்து விட்டார் சொல்லிட்டு வா அப்படியே நின்றான். சொல்லிடுயா சொல்லிடு சாமி. எப்படி சொல்ல கும்பகோணம் தாசையும் குட்டையில் விழுந்தேன் அவ்வளோதானையா? அது மாதிரி லென்த்தெல்லாம் இன்றைக்கி படக்கு படக்குன்னு போர்வை தலானி உதட்டி எந்திரிச்சு போயிடுவாங்க. அவன் நிலையங்களையும் நம்ம முடிச்சிடணும். ஸோ அடுத்து படம் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க, வேற என்ன அடுத்த கட்ட பிளான் வச்சுருக்கீங்க சார்? இந்த ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை வேற எதுலையாவது ஐடியாஸ் எது செஞ்சாலும் புதுசாக செய்யணும் அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் நாள் ப்ராஜெக்ட் சொல்லுங்க. கொஞ்ச நாள் அதான் இப்போ ஒரு நாலு படங்கள் வர வேண்டியிருக்குன்னு சொன்னேன் இல்லையா. படங்கள் இப்போ வந்து இயக்கத்துக்கான வேலை ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்கோம். கேமரா டைரக்ஷன் மேக்கிங் ஏரியாவிலெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு கதையை அப்படியே மெருகு சேர்த்துருக்கோம் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக 2020 இயக்குனராக இருக்கிற மாதிரி கொடுத்தாரு. ஏன்னா எதுக்கானா நான் இதில் வரணும் பணம் சம்பாதிக்கணும் இல்லை, இப்போயே அது நல்லா திருப்தியாக இருக்கு மாதிரி. ஆனால் நல்ல கலையை கொடுக்கணும், ஒரு மாதிரி நகைச்சி என்ற பேரில் ரொம்ப குடும்பத்தோடு பார்க்க முடிய அளவுக்குலாம் இல்லாதமா நல்லா அந்த படம் தொடங்கினா ஒரு 2.5 நேரத்தில் ஒரு மணி நேரமாவது மக்கள் சிரிச்சு நான் சில தேட்டருக்கெலாம் போயிட்டு அப்படி ஃபீல் பண்ணிட்டு வரேன். இப்படி எடுத்துருக்காங்க அப்படி எடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம செஞ்சால் தான் சரியாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஆசை. அவ்வளோதான், இது பேராசை கிடையாது, ஒரு கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம். நிச்சயமாக 2020 நீங்கள் ஒரு இயக்குனராக உங்களை இதே மாதிரி இறங்குறதுக்காக சொல்லி நாங்கள் பேட்டி எடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளோ நேரம் வந்து எங்கள் அரவிந்தத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய உங்களுக்கான அடையாளமான ஜோக்கை ஷேர் பண்ணிங்க. ஸோ ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மக்களுக்கும் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி.